Hello everyone, Maathi Yosi, story number 4. ஜப்பான் நாட்டு மக்களுக்கு கடல்வாழ் உயிரினமான மீன் மேல மிகவும் பிரியம் இருந்துட்டு வந்தது. மீன் சார்ந்த உணவுகள் சாப்பிட்றதுல அந்த மக்கள் ரொம்பவும் ஆர்வம் காமிச்சிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல மீன் விற்கிறவங்களா இருந்தும் வாங்குறவங்களா இருந்தாலும் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு கிடைச்சிட்டும் இருந்தது. அதனால தான் அவங்க வந்து மீன் மேல மிகவும் பிரியத்தோட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த நாட்டு மீனவர்கள் இந்த நாட்டு மக்களோட மீன் தேவையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, முதல் வந்து அந்த ஜப்பானை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன குளங்கள்ல பிடிக்கிறாங்க. ஆனா இது வந்து எதிர்பார்க்கிற மக்கள் ஜாஸ்தி இருக்கிறனால அவங்களோட தேவையை சரி செய்யறதுக்கு இந்த மீன்கள் போதுமானதா இல்ல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க கடல்ல மீன் பிடிக்க போக ஆரம்பிக்கிறாங்க. கடல்ல மீன் பிடிக்க போகணும் அப்படின்னு பார்த்தா 2-3 நாட்கள் வந்து டிராவல் பண்ணி போய் அந்த மீன்களை பிடிச்சிட்டு எகெயின் 2-3 நாட்கள் வந்து டிராவல் பண்ணி திருப்பியும் இங்க கொண்டு வர வேண்டியதா இருந்தது. அப்படி 2-3 நாட்கள் டிராவல் பண்ணி கொண்டு வர மீன்கள் வந்து எப்படி இருந்ததுன்னா, இறந்து போயும் அழுகிய நிலையிலும் இருந்தது. ஸோ அதனால மக்களுக்கு அது மேல இருந்த டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனையை சரி செய்ய என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மீனவர்கள்லாம் யோசிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க போட்ல எடுத்துட்டு போகும்போது ஐஸ் பாக்ஸ் அண்ட் ஃப்ரீசர்ஸ் பாக்ஸை கொண்டு அங்க மீன் பிடிச்சு அதை வந்து இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு ஒரு 2-3 நாட்கள் கழிஞ்சு கொண்டு வந்து இந்த மக்கள் கிட்ட விற்கிறாங்க. அப்பவும் மக்கள் யாருமே சாட்டிஸ்ஃபைடா இல்ல, பழைய ஃப்ரெஷ்னஸும் டேஸ்ட்டும் வரல அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீன் வாங்குற மக்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டே வருது. இதை சரி செய்ய என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீனவர்கள் எகைன் திருப்பியும் யோசிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க போயிட்டு இருக்கிற போட்லேயே வந்து ஒரு சின்ன டேங்க்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதில் தண்ணி விட்டு சின்ன மீன்கள் எல்லாம் பிடிச்சு அதுக்குள்ளே விடுறாங்க, உயிரோட விடுறாங்க. அந்த மீன்களும் அந்த தொட்டியில் கொஞ்ச நேரம் உலாவிட்டு இருக்குது. அவங்க 2-3 நாட்கள் கழிச்சு கொண்டு வந்து எடுத்து வைக்கும் போது பார்த்தா அதை வாங்குற மக்களோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது பழைய மாதிரியான டேஸ்ட்லேயோ இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா சின்ன தொட்டிக்குள்ளே மீன்கள் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அது எதுவும் ஆக்டிவாக இல்லாதனால அதோட ஃப்ரெஷ்னஸ் குறையுது அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இந்த மீன்களெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மீனவர்கள்லாம் ஒரு வித்தியாசமான முறையில் சிந்திக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அவங்க மற்றவங்களை காண்டி மாற்றி யோசிச்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ஜப்பான் மாட்டில் மீன் தேவையை அவங்களால போக்கிக்கிட்டும் இருக்க முடியுது, ஃப்ரெஷ்ஷான மீன்களை டெலிவர் பண்ணிக்கிட்டும் இருக்க முடியுது. அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மீன்கள் குட்டி மீன்கள்லாம் வச்சிருக்கிற ஒரு தொட்டியில் ஒரு சின்ன சுறா மீனை வந்து அவங்க உலாவ விடுறாங்க. அப்போ சுறா மீனுக்கு பயந்து எல்லா மீன்களும் அங்கே ஆக்டிவாக சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு சில மீன்களை அந்த சுறா சாப்பிட்டாலும் மற்றது எல்லாமே உயிரோட இருக்கு, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இவங்க விற்கும் போது மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸும் ஜாஸ்தியா இருக்கு, கன்சியூமர் எல்லாம் ரொம்பவும் சாட்டிஸ்ஃபைடாக அதை வாங்கிட்டும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைகள் ஒன்றுனாலும் நம்ம எல்லாரும் சிந்திக்கிற விதம் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ மாற்றி யோசிக்கிற திறனால நம்மளால மற்றவங்களை விட்டு தனித்து காட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கற்றுக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தென் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களோடலாம் ஷேர் பண்ணுங்க. தென் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.